வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார். நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு, உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை வங்கியில் வரும்பொழுது அந்த நேரத்தில் நமது சேனலை தேடி அலைய வேண்டாம் அல்லவா? சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உடன் நீங்கள் என்னை அழைத்து இலவச ஆலோசனை பெற முடியும். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். டெலகிராம் லிங்க், நீங்கள் இதில் இணையலாம். உங்கள் நண்பர்களிடம் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டால் அவர்களும் பயன்பெறுவார்கள். நன்றி. நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். கேவியேட்டு பெட்டிஷன், வரையறை. வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி சொத்தின் அடையாள உடைமை அல்லது இயர் உடைமை எடுத்துக்கொள்கிறார். கடன் வாங்கியவர் டிஆர்டி உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரி சமயங்களில் அவர் டிஆர்டி உயர்நீதிமன்றத்தில் கேவியேட்டு மனுவை தாக்கல் செய்யலாம். கேவியேட்டை பதிவு செய்தவரின் வாதத்தினை கேட்காமல் நீதிமன்றம் டிஆர்டியால் எந்த விண்ணப்பமும் அல்லது மேல்முறையிடும் முடிவு செய்யப்படாது. உங்கள் வழக்கறிஞரிடம் தயவு செய்து சரிபார்க்கும் சமீபத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதா என்று. மேலும் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்க. சென்னையில் வேறு இடங்களில் உள்ள சொத்தினை பார்க்க கீழ்கண்ட யூடியூப் லிங்கினை அழுத்தவும். வேலாயுதம் அஸ்வின் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம். வங்கி சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் அதற்கு நான் அளித்துள்ள பதிலின் வீடியோ பார்க்க கீழ்கண்ட யூடியூப் லிங்கை அழுத்தவும். வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.